நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ தன்னுடைய இசை பயணத்தில் 50 வருடத்தை கடந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் கம்பீரமான குரலில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்க எஸ்பிபி அவர்களுடைய காதல் திருமணம், அவருக்கு இசை மேலே எப்படி ஆர்வம் வந்தது, எப்படி அவருடைய இசை பயணம் தொடங்குச்சு, இப்படி எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இவரை ஷார்ட்டாக எஸ்பிபின்னு சொன்னால் நல்லாவே தெரியும். ஆனால் இவருடைய ஃபுல் நேம் ஸ்ரீபதி பண்டித ரத்யுலா பாலசுப்ரமணியம். இவர் June 4, 1946 நெல்லூர் ஆந்திராவில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா மறைந்த எஸ்பி சம்பமூர்த்தி, இவர் அரிக்கத்தா ஆர்டிஸ்டாக இருந்தார். இவங்களுடைய அம்மா சகுந்தலா அம்மா 2019 தான் இறந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபல பின்னணி பாடகி சைலஜா அவர்கள் இவங்களுடைய சிஸ்டர். ஆனா இவங்க மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னும் 5 சிஸ்டர்ஸ் அண்ட் 2 பிரதர்ஸும் இருக்காங்களாம். சின்ன வயசுல இருந்து இவருடைய அப்பாவை பார்த்துதான் இவருக்கு இசை மேல ஆர்வம் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு இன்ஜினியரா ஆகணும் அப்படின்ட்டு இவரு இன்ஜினியரிங் தாங்க படிச்சிருக்காரு. அனந்தபூர்ல இருக்கிற JNTU காலேஜ்ல தான் இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஆனா அப்ப இவருக்கு டைஃபாய்டு வந்ததுனால தொடர்ந்து அந்த காலேஜ்ல படிக்க முடியாம போயிருக்கு. அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. இப்படி படிக்கிறதுக்காக சென்னை வந்த இவர் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அசோசியேட்ல மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கிரிக்கெட்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அதுலயும் குறிப்பா காலேஜ் டேஸ்ல இவர் எந்த கண்ட்ரில கிரிக்கெட் நடந்தாலும் அங்க போய் பார்த்துருவாராம். இவருக்கு எந்த அளவுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா ஒரு இன்சிடென்ட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. 1983 இந்தியா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோக்குற நிலைமையில இருந்திருக்கு. அதை பார்த்து அவருடைய தம்பி, இந்தியா தான் தோக்க போதில்ல, எதுக்காக இந்த மேட்சை பாக்குற அப்படின்னு சும்மா சொன்னாராம். இவர் கோவப்பட்டு அவங்க தம்பியை அடிச்சிட்டாராம். ஸோ இந்தியாவை பற்றி அதுவும் கிரிக்கெட் மேட்சை பற்றி யாராவது எதனா சொன்னால் இவருக்கு ரொம்பவே கோபம் வருமாம், அடிச்சிடுவாராங்க. இங்கே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் சக்ஸஸ் ஆனதை விட ஃபெயிலியர் ஆனது தான் அதிகம். ஆனால் இவருக்கு இவருடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் இப்போ வரைக்கும் ஒரு பேக் போனாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க, இவருடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் இவங்களுக்கு மனைவியாகவும் அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்காங்க. இவருக்கு 22 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டில் போயிட்டு, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம் அப்படின்ட்டு டைரெக்டாக அவர் வீட்லேயே போய் சொல்லிட்டாராம். உடனே இவருடைய அப்பா, உனக்கு என்னடா வயசாகுது, இப்போ எதுக்குடா காதல் கல்யாணம், இதெல்லாம் விட்டு தள்ளுடா அப்படின்னு சொன்னாராம். இந்த விஷயம் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு 15 வயசு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நானும் கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரே அடம்லாம் பிடிச்சாங்களாம். வீட்டை விட்டே ஒரு கட்டத்தில் ஓடி வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னங்க, இவருடைய 7 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து விசாகப்பட்டினத்தில் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்களாம். இவங்களுக்கு நடந்த மேரேஜ் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட், அடிதடி, இப்படி சினிமாவில் நடக்கிற சில சீக்வன்ஸ்லாம் இவருடைய ரியல் லைஃப்லையும் நடந்துதாங்க. இவருக்கும் இவருடைய காதல் மனைவி சாவித்ரி அவர்களுக்கும் இப்போ பல்லவி அண்டு எஸ்பிபி சரண்ற 2 பசங்க இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்பிபி சரண் அவர்கள் ஒரு சிங்கர் அண்டு ப்ரொடியூசர், பல்லவி அவர்கள் ஒரு பிளேபேக் சிங்கர். படிக்கிற காலத்திலேயே காதல் திருமண வாழ்க்கைக்குள்ளே இவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க இவர் அவருடைய கெரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. அந்த ஷோவில் இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள்லாம் ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. இவர் 1966 தான் முதல் முறையாக தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க இவருக்கு தமிழில் பாட வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் 1969 வெளியான கன்னிப்பெண் படத்தில் எஸ் ஜானிக் அவர்கள் கூட இணைஞ்சு பௌர்ணமி நிலவில் இந்த பாடல் தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமாக பாடியிருக்காரு. இந்த வருஷத்திலே அவர் தொடர்ந்து 3 படங்களில் பாடியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய அசத்தலான நடிப்பில் வெளியான அடிமை பெண் படத்தில் 1000 நிலவேவா பாடல், காதல் மன்னன் ஜெமினி கணேஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளியான சக்தி நிலையம்ன்ற படத்தில் பி சுசீலா அவர்களை கூட இணைஞ்சு பாடியிருக்காரு. இப்படி தமிழ் அறிமுகமான 1 வருஷத்தில் தொடர்ந்து 3 படங்களில் பாடல்களை பாடி அசத்திருக்காரு. இந்த பாடல்களுக்காக அவர் விருதுகளும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பல பட வாய்ப்புகளும் வந்திருக்கு. அந்த வகையில் 6 தேசிய விருது, NTR நேஷனல் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், 2001 பத்மஸ்ரீ விருது, 2011 பத்மபூஷன் விருது, இப்படி பல விருதுகளை வாங்கியிருக்காரு. இதுவரைக்கும் இவர் 16 மொழிகளில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. இவருடைய பாடல்களுக்கு பல பேர் அடிமைனா, இவருடைய டப்பிங்க்கும் பல பேர் அடிமைங்க. ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக கமலஹாசன் அவர்களுக்கு பல குரல்களில் இவர் தான் டப்பிங் கொடுத்துருக்காராம். எஸ்பிபி மற்றும் இளையராஜா இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் எல்லாமே எவர்கிரீன் சாங்ஸ் தான். ஆனால் அந்த சாங்ஸ்லேயும் ஒரு சர்ச்சை வந்திருக்குந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா 2017 இளையராஜா அவர்கள் ஒரு சர்ச்சையை கிளப்புற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். இருந்தாலும் அதுக்கு எஸ்பிபி அவர்கள், எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நானும் இளையராஜாவும் இப்போ வரைக்கும் நல்ல நண்பர்கள்,
எல்லாருமே என்னுடைய சாங் சூப்பர்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எதுவுமே என்னுடைய பாடல்கள் கிடையாது. என்னுடைய பங்கு 35% மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே மியூசிக் கம்போசர்ஸ் கிட்ட தான் இருக்குது இப்படின்னும் சொல்லியிருக்காரு எஸ்பிபி அவர்கள். இவருடைய பர்சனல் லைஃப்லையும் சரி கெரியர்லையும் சரி பல தடைகள் வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. தொடர்ந்து இவருடைய சாங்ஸ்க்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இவருடைய சாங்ஸில் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பயோகிராஃபியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.